நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் உதகை விசி காலனி எல்லனளி பகுதியில் மழையினால் வீடுகள் சேதமடைந்து நிவாரண முகாம்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திரு கா ராமச்சந்திரன், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் ராசா ஆகியோர் அவர்களை இன்று நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள். மேலும் கனமழை காரணமாக உதகை படகு இல்லத்தின் அருகே உள்ள சேதமடைந்த தடுப்புச் சுவரினை நேரில் பார்வையிட்டு மீண்டும் சேதமடைந்த தடுப்புச் சுவரால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாத வகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார்கள். இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீர்த்தி பிரியதர்ஷினி, உதகை சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ், குன்னூர் சாராட்சியர் செல்வி தீபனா விஸ்வேஸ்வரி, உதகை நகராட்சி ஆணையாளர் திருமதி சரஸ்வதி, உதகை வட்டாட்சியர் திரு தினேஷ் உட்பட அரசுத்துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி தண்ணியில மிதக்குதுங்க. குறிப்பாக உதகை குன்னூர் பகுதிகளில் கடந்த 2-3 தினங்களாக பெய்த கனமழையை கவனத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், இந்த மாவட்டத்தைச் சார்ந்த அமைச்சர் மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்களையும், இந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னையும் உடனடியாக உதகைக்கு சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தி எங்களை அனுப்பினார்கள். அந்த அடிப்படையில் நேற்றும் இன்றும் பல்வேறு நிவாரணப் பணிகளில் மாவட்ட ஆட்சியரோடு கலந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரும் பல்வேறு உதவிகளை, நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். அரசின் சார்பில் நாங்களும் வழங்கியிருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் வீடுகளை இருந்து தெரிவித்திருக்கிறார்கள் மக்கள், அவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டுவதற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறோம். அதே போல் கடைகளில் இருந்தவர்கள் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்பாக முழு நிவாரண உதவியும் வழங்குவது என்று உத்தரவிட்டுள்ளோம். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.